வணக்கம் திசைகளின் எட்டு மணி செய்திகள் பினாங்கு வரலாற்றை வேண்டாம் பினாங்கு கடும் எச்சரிக்கை பதினெட்டாம் நூற்றாண்டில் கெடா பேரரசிடமிருந்து குத்தகைக்கு விடப்பட்ட மாநிலமான பினாங்கு தனது வரலாற்றை மறந்து கெடா மாநில விவகாரங்களில் மூக்கை நுழைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில மந்திரிபசார் முகமது சனுசி முகமது நூர் கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார் கெடா மாநிலத்தின் ஒரு பகுதியாக விளங்கிய பினாங்கு அன்றைய கெடா சுல்தான் சுல்தான் அப்துல்லா மொக்காராம் ஷா ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடன் செய்து கொண்ட ஓர் ஒப்பந்தத்தின் வழி தனது பிரதேசத்தை குத்தகைக்கு விட்டிருந்தார் அந்த வரலாற்றை பினாங்கு அரசு மறந்துவிடக்கூடாது என்று கெடா மத்ரிபசார் முகமது சனூசி நினைவுறுத்தினார் கிடா மாநில சட்டமன்றக் கூட்டத்தில் இன்று சற்று ஆவேசமாக உரை நிகழ்த்திய பாஸ் கட்சியின் ஜெனரி சட்டமன்ற உறுப்பினருமான மந்திரிபசார் சனுசி கெடா மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் பெரும் திட்டங்கள் தொடர்பான விவகாரங்களில் பினாங்கு அரசு தலையிட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் கெடா மாநிலம் தனக்கு போட்டியாக வந்துவிடும் என்ற பயத்தின் காரணமாக மாநில அரசு மேற்கொள்ளும் பெரும் திட்டங்களுக்கு பினாங்கு அரசு இடையூறு விளைவித்து வருவதாக குறிப்பிட்டார் பினாங்கு மாநிலம் சுயமாக உருவாகிவிடவில்லை அது கிடா அரசு வழங்கிய யாசகமாகும் என்பது வரலாறாகும் என்று பசார் சுட்டிக்காட்டினார் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் குத்தகை மருத்துவர்களின் பிரச்சினை தீர்க்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடன் இன்று உறுதி அளித்துள்ளார் குத்தகை மருத்துவர்களின் பணியை நிரந்தரமாக்குவது அவர்களுக்கு போதுமான நிபுணத்துவ பயிற்சி அளிப்பது உள்ளிட்ட அவர்கள் முன்வைத்துள்ள பலதரப்பட்ட பிரச்சினைகள் கருத்தில் கொள்ளப்படும் என்று கைரி குறிப்பிட்டுள்ளாா் குத்தகை மருத்துவர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகளை முன்னெடுத்துள்ள அதன் செயலகத்துடன் இன்று காலையில் இயங்கலை வழி உரையாற்றிய கைரி இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார் நீண்ட காலமாக தற்காலிக மருத்துவ சேவையில் இருந்த குத்தகை மருத்துவர்களின் பிரச்சினை தீர்க்கப்படாததை தொடர்ந்து தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நாடு தழுவிய நிலையில் அமைதி மறியலில் அவர்கள் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பெட்ரோல் நிலையம் உணவகங்கள் மளிகைக் கடைகள் பல்பொருள் விற்பனை தளங்கள் காலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு வரை செயல்படுவதற்கு விரைவில் அனுமதி வழங்கப்படவிருப்பதாக மூத்த அமைச்சர் தத்துஸ்ரீ ஹிஷாமுடீன் துன் ஹுசைன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் சில தினங்களில் குறித்து அறிவிக்கப்படும் என்றும் தற்காப்புத்துறை அமைச்சருமான ஹிஷாமுடீன் குறிப்பிட்டுள்ளார் தற்போது எண்ணெய் நிலையங்கள் உணவகங்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை மையங்கள் காலை ஏழு மணிக்கு திறக்கப்பட்டு இரவு பத்து மணி வரை செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட பெரியோர்களின் எண்ணிக்கை இன்று நண்பகல் ஒரு மணியுடன் எண்பது விழுக்காட்டை தாண்டியது இது நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் கிடைத்த அபரிமித வெற்றியாகும் என்று பிரதமர் தத்துஸ்வி இஸ்மாயில் சப்ரியாக்கோ வாழ்த்து தெரிவித்துள்ளாா் கொரோனா தடுப்பூசியை செலுத்தும் திட்டம் சரியான தடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கிற்கு ஏற்ப இன்று எண்பது விழுக்காட்டை தாண்டியிருப்பதாக இஸ்மாயில் சாப்ரி குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து இளையோர்களுக்கான தடுப்பூசி திட்டம் நாளை மறுநாள் வியாழக்கிழமை தொடங்குகிறது மாநிலம் விட்டு மாநிலம் செல்வதற்கு அடுத்த மாதம் இறுதியில் அனுமதி வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா பரவல் உலகளாவிய தொற்றிலிருந்து ஒரு நாட்டின் தோற்று என்று மலேசியாவில் அடுத்த அக்டோபர் மாதம் அறிவிக்கப்படுவதை தொடர்ந்து மாத இறுதியில் மாநில எல்லைகள் திறக்கப்படுவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ ஹிஷாமுடீன் தோன் ஹுசைன் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் மாநில எல்லைகள் திறக்கப்படுவது தொடர்பில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தற்காப்புத்துறை அமைச்சருமான ஹிஷாமுடின் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கொரோனா தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினையாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் நோர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார் இத்துடன் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காக பதிவாகியுள்ளதாக டாக்டர் நோர் குறிப்பிட்டுள்ளாா் சர்வா மாநிலம் மூவாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு புதிய சம்பவங்களை பதிவு செய்துள்ள வேளையில் ஸ்லாங்கூர் மாநிலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு சம்பவங்களை பதிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்களிடையே நிலவி வரும் மனநலம் தொடர்பான பிரச்சினைகளை கையாளுவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மனநல மருத்துவரை சுகாதாரத்துறை நியமித்துள்ளதாக அதன் துணை அமைச்சர் டதோ ஏரன் அகு டகாங் கூறினாா் இந்த பெருந்தொற்று காலத்தின் போது ஏற்படுத்தப்பட்டுள்ள உளவியல் சமூக உதவி தொடர்புகளின் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக மன ஆரோக்கிய பிரச்சனையை கையாளுவதற்கு ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஒரு மனநல மருத்துவர் நியமிக்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஏரன் அகு டகாங் குறிப்பிட்டுள்ளாா் மனநலம் தொடர்பில் இதுவரையில் ஒரு லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்பது அழைப்புகளை சுகாதார அமைச்சு பெற்றுள்ளதாகவும் இவற்றில் எண்பத்தி இரண்டு விழுக்காட்டு அழைப்புகள் மனநலம் சார்ந்த ஆலோசனை அல்லது ஆதரவு நாடி வந்தவையாகும் என்று அரன் அகுட் தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்